ஆக்கிரமிப்பை அகற்ற வந்த நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் மீது கொலை வரி தாக்குதல் நடத்திய மதிமுக கவுன்சிலரின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. Meenakshi Faculty of Allied Health Science BSc Technology Courses apply now. ஈகாட்டு தாங்களில் நடைபாதையை ஆக்கிரமித்திருந்த உணவகத்தை அகற்ற வந்த ஊழியர்களை தவறான வார்த்தைகளால் திட்டியும் அவர்களை பொதுவெளியில் ஓடி ஓடி அடித்தும் அத்துமீறிய மதிமுக கவுன்சிலர் சுப்பிரமணியனின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்களை திட்டி தாக்கிய மதிமுக கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கூறியுள்ளனர். இந்நிலையில் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 139வது வார்டு திமுக கூட்டணி கட்சியான மதிமுக மாமன்ற உறுப்பினர் சுப்பிரமணியம் அவருக்கு தொடர்பில்லாத பகுதியான 167வது வார்டுக்கு உட்பட்ட ஈகாட்டு தாங்கள் 100 அடி சாலையில் செயல்பட்டு வரும் ஸ்ரீதேவி செட்டிநாடு உணவகத்திற்கு ஆதரவாக செயல்பட்டுள்ளார். இந்த உணவகம் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான நடைபாதையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த ஊழியர்களை மதிமுக கவுன்சிலர் சுப்பிரமணியம் தாக்கி தரக்குறைவான வார்த்தைகளால் பேசியிருக்கிறார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அவ யார் சொல்லுவாங்க?